உலகம் என்னதான் 2023 வந்தாலுமே இது வரைக்குமே பெண்களுக்கான ஒரு விஷயம் நடந்ததா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லைன்னு தான் சொல்லணும். பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே சொல்கிற விஷயம் என்னதான் வெளியில் வந்து ராணியாக இருந்தாலும் வீட்டுக்குள்ளே போனதுக்கப்புறம் சமையல்காரியாக மாறுறது தான் உண்மையான ரியாலிட்டி. எல்லா இடங்களில் பரவலாக இப்போ பேசிட்ருக்கிற விஷயம் என்ன அப்படின்னா ஆண்களும் சமைக்கிறாங்க, ஆண்களும் பெண்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்னு. பட் உண்மை என்ன அப்படின்னா அதில் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 40% ஆண்கள் அப்படி இருக்கலாம், பட் மீதி இருக்கிற 60% பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்களும் சரி கண்டிப்பாக சமையல் அப்படின்னாலே பெண்கள் தான் அந்த சமையல் அறையில் ராணி மாதிரி வாழ்ந்தாகணும். அந்த மாதிரி ஒரு விஷயத்தை ரொம்ப அழகாக இந்தியா முழுக்க பரப்புன ஒரு விஷயம், உலக நாடுகளே திரும்பி பார்க்க வச்ச ஒரு விஷயம்தான் மலையாளத்தில் ரிலீஸ் ஆன த கிரேட் இந்தியன் கிச்சன். ஸோ இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அவார்ட்ஸுக்கும் போயிருக்கு. அட் த சேம் டைம் இந்த ஒரு படத்தை பார்த்து பிரம்மாண்டமாக சா இவ்வளவு சிம்பிளான ஒரு கான்செப்ட் இந்த அளவுக்கு ரீச் ஆகுமா அப்படிங்கிற அளவுக்கு நிறைய பேருக்கு ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்திய ஒரு படம். இந்த படத்தை தமிழில் இப்போ ரீமேக் பண்ணியிருக்காங்க. இதில் நம்மளுடைய ஐஸ்வர்யா ராஜேஷ் தான் மெயின் ரோல் பண்ணியிருக்காங்க. பொதுவாகவே வந்து கல்யாணம் ஆகி போகிற பொண்ணுக்கு என்னெல்லாம் வீட்டில் சொல்லி கொடுப்பாங்க அப்படிங்கிறதுல முக்கியமான விஷயம் நீ வந்து நல்லா சமைச்சு மட்டும் போட்டு அந்த வீட்டே உன்னோட கண்ட்ரோலில் தான் இருக்கும் அப்படின்னா நிறைய பேர் சொல்லுவாங்க. இதை எத்தனை பேர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்கன்னு தெரியல. இதே மாதிரி வார்த்தைகளை நீங்கள் கேட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ பொதுவாகவே பெண்கள் அப்படின்னாலே சமையல் ரொம்ப நல்லா செய்யணும் அப்படின்னு எதிர்பார்ப்பு இருக்கும். இந்த படத்துலேயும் அதே மாதிரி தான் ஒரு பெண் வந்து காலையிலேருந்து எந்திரிக்கிறதுலேருந்து நைட்டு தூங்க போகிற வரைக்கும் அவள் லைஃப்பில் இருக்கிற அத்தனை விஷயத்தையும் ரொம்ப ரொம்ப யூனிக்காகவும் சரி ரொம்ப ரொம்ப இயல்பாகவும் சரி கொண்டு சேர்த்துருக்கிற படம் தான் இந்த கிரேட் இந்தியன் கிச்சன். ஸோ இந்த ஒரு மூவியை இப்போது தமிழில் நம்ம பார்க்க எல்லாருமே ஆவலாக இருக்கும். இந்த ஒரு படத்துக்கு பெரிய எதிர்பார்ப்பும் வெற்றியும் எப்போதுமே இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு விஷயமே மாறப்போறதில்லை. பிகாஸ் இந்த ஒரு படத்துக்காக நம்மளுடைய சுஹாசினி பேசும்போது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த படம் வந்து பொதுவாகவே வாழ்க்கையில் எந்த அளவுக்கு வந்து பெண்கள் கஷ்டப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு ஒரு சின்ன ஒரு கோடு தான் இந்த படம். ஏன் அப்படின்னா எத்தனை வருஷங்கள் மாறினாலும் சில விஷயங்களை மாற்றவே முடியாது அப்படிங்கிறது தான் உண்மை. இப்போவும் வந்து மாறலை, ஆனால் அந்த ஒரு விஷயத்தை இந்த அளவுக்கு அழகாக நீங்கள் தெளிவுபடுத்திருக்கீங்க இந்த படத்தில் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அழகாக நம்மளுடைய சுஹாசினி மேம் சொல்லியிருக்காங்க. அவங்களோட ரியல் லைஃப்பில் ஃபஸ்ட்டு நம்மளுடைய சார் அவருடைய கணவனை கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் ஒரு வீட்டுக்கு விருந்துக்கு போயிருக்காங்க. அந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு போன இடத்துல ரெண்டு பேரையும் ஒன்றா வச்சு சாப்பாடு போடலையா, ஆண்கள் எல்லாம் ஒரு பக்கம் உட்காந்து சாப்பிட்டுட்டாங்களாம். சாப்பிட்டதுக்கப்புறம் இலையெல்லாம் போட்டுட்டு திரும்ப வந்து எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் ஐயோ ரொம்ப நேரம் ஆச்சு உனக்கு பசிக்குதா இங்கேயே உட்காந்து சாப்பிட்றலாமா அப்படின்னு கேட்டாங்களாம் கிச்சன்லேயே. இந்த கேள்வியை கேட்டுட்டு இவங்க மனசில் வந்து நிறைய கேள்விகள் இவங்களுக்கு எழும்புச்சான். என்ன அப்படின்னா அப்போ வந்து மணிரத்னம் சருக்கு வந்து மொத்தமே 15,000 தான் சம்பளம் வந்திருக்கு. ஆனால் நம்மளுடைய சுஹாசினி மேம் நிறைய ஹிட் அப்போ கொடுத்துருக்காங்க, நிறைய படங்கள் நடித்து ஏகபோகமாக இருந்திருக்காங்க, நிறைய சம்பளமும் அவங்க கையில் இருந்திருக்கு, நிறைய பணமும் இருந்திருக்கு. பட் அதையெல்லாம் யாருமே பார்க்கலையா, நீ ஒருத்தவரோட மனைவி நீ வந்து கணவனுக்கு அப்புறம் தான் சாப்பிடணுங்கிற மாதிரி அவங்கள ட்ரீட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த விஷயத்தை இத்தனை வருடங்கள் கழித்து நம்மளுடைய சுஹாசினி ஒரு மேடை நிகழ்ச்சியில் இதை சொல்லியிருக்காங்க. இதை பார்க்கும் பொழுது என்னதான் மாறினாலும் பெண்களுடைய நிலை மாறுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கேள்விக்குறி தான். இதுக்கான பதில் நீங்களும் சொல்லலாம், கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய ஃபீட்பேக்கையும் அப்லோட் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோக்கள் தொடர்ந்து நம்மளுடைய சேனலில் வந்துக்கிட்டே இருக்க போகுது. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று மட்டும்தான், இப்போவே நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இப்போவே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.